Hi friends, welcome to VR Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஆலூ பரோட்டா. ஆலூ பரோட்டா வீட்லயே எப்படி சிம்பிளா பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பரோட்டா பண்றதுக்கு ஒரு பவுல்ல 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதுல 1/2 டீஸ்பூன் salt, 1/2 டீஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா mix பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி அதை பிசைஞ்சுக்கோங்க. யூசுவலா நீங்க எப்படி சப்பாத்தி மாவு பிசைவீங்களோ அதே மாதிரியே பிசைஞ்சுக்கோங்க. அதை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அது மறுபடியும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது நெய் ஆட் பண்றதுனால நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அந்த மாவுல. சோ மாவு இப்படி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 20 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்ல வச்சிரலாம். அந்த டைம்ல நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிரலாம். ஸ்டஃப்பிங்க்கு 3 பாயில்ட் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அத நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப பெருசு பெருசா இல்லாம நல்லா மேஷ் பண்ணிருங்க. அதுல 1/2 டீஸ்பூன் chili powder, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா. சாட் மசாலா உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் salt, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு நல்லா பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், அதுவும் நல்லா பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணுறதுனால அந்த ஸ்டஃப்பிங் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிடுங்க. நம்ம போட்டிருக்க மசாலாலாம் ஸ்டஃப்பிங்கில் நல்லா mix ஆகணும். பொட்டேட்டோவோட நல்லா mix ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டஃப்பிங் வந்து தயாராகிடுச்சு. நம்ம மாவு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். அதில் இருந்து ஒரு பிக் பால் சைஸுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. பொதுவாக நம்ம சப்பாத்தினா ரொம்ப மெல்லிசாக திரட்டுவோம். இது பரோட்டாங்கிறதுனால கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் பன் டைப்பில். ஸோ நிறைய மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டஸ்டிங் பண்ணி அதை நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ திரட்டியாச்சு. அதில் ஒரு கை அளவுக்கு நீங்கள் ஸ்டஃப்பிங் வச்சுருங்க. ஸ்டஃப்பிங் வச்சதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த சைடும் கேப் இருக்காது, ஸ்டஃப்பிங் வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி அதை ஒரு பேக் மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற மாவை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். மறுபடியும் டஸ்டிங் பண்ணி அதை நீங்கள் ரொம்ப பொறுமையாக தேய்க்கணும். ஃபஸ்ட்டு தேய்ச்ச மாதிரி ரொம்ப அவசரமாக தேய்க்கக்கூடாது. இது உள்ள ஸ்டஃப்பிங் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மெதுவாக தான் தேய்க்கணும், பொறுமையாக தேய்க்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக பன் டைப்பில் இருக்கும். உங்களுக்கு தவா நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை நீங்கள் தவாவில் போட்டுடலாம். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப ஸ்லோவாக தான் குக் பண்ணணும். அப்போ தான் அது ஈவனாக எல்லா சைடும் நல்லா அழகாக வெந்து வரும். ஸோ இதில் நம்ம ஓமம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதோடய ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா குக் ஆகிற டைமில் ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஃப்ளேவரு. ஓமம் டைஜஷனுக்கும் நமக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் ஈவினிங் டைமில் கூட அவங்க ஸ்கூலில் இருந்து வர்ற டைமில் நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நம்மளோடது இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லா சைடும் நல்லா ஈவனாக வெந்திருக்கு. ஸோ பார்த்தாலே நல்லா சாப்பிடணும் போல் இருக்குது. நம்ம 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கோம். அதில் நமக்கு 4 பரோட்டா கிடைக்கும். இப்போ நம்ம 4 பரோட்டாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் அப்படியேயும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இதுக்கு நீங்கள் ரைத்தா ஏதாவது சைடில் வச்சும் சாப்பிட்லாம். நாங்கள் இதுக்கு புதினா ரைத்தா பண்ணியிருக்கோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதினா ரைத்தா பண்ணுறதுக்கு ஒரு ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய்,
அப்புறம் ஒரு கை அளவுக்கு புதினா ஆட் பண்ணி நல்லா அரைச்சுக்கோங்க. வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேணாம். ஒரு ஹாஃப் கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கால் டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா அரைச்சிங்கன்னா நம்ம ரைத்தா சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம இப்போ அதை பரோட்டாவோடு சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த ஸ்டஃபிங் உள்ளே எவ்வளோ அழகாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ரெண்டு லேயராக இருக்குது, உள்ள ஸ்டஃபிங் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இதை நீங்கள் இந்த ரைத்தாவில் டிப் பண்ணி சாப்பிடும்போது இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அன்டில் தென், பை, தேங்க்யூ.